லைக்கா பிரடைக்சின் சுபாஷ் கரம் தயாரிப்பில் அருண்மேஜின் அசத்தலான் நடிப்பில் மிஷின் சப்டிர் ஒன் வரிகிற ஜனவிரி பண்ணிரண்டு முதல் திரியரங்குகளில் குறைந்த விலை நிரிந்த தரம் தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சந்திரன் ரிஃபைன்ஸ் அண்ட் பிலவர் ஓயல் சன்லான்ல சமச்சா சக்தி தானா வரும் சொந்த வீட்டு கணவு யார் யாருக்கெல்லாம் வந்து அச்சிவ் பண்ண முடியும் அப்படின்னு எதுவும் இருக்கிறாங்க நான்காம் இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு நட்பா அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு கடகம் நட்பு கண்டிப்பா வீடு வாங்குறதுக்கு அந்த சந்திர தசையில ஹெல்ப் பண்ணுவாங்க பூர்வீக வீட்டுல போய் வாழக்கூடிய யோகம் அப்படின்றது வந்து ஜாதகத்துல இருக்குமா அது எப்படி கண்டுபிடிக்கிறது சீட்டுக்கட்டில் ஜோக்கர் மாதிரி வர மாதிரி தான் ராகு கேது இவங்க எல்லாமே இல்லை ராகு என்றைக்குமே வர்றாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்ப பார்த்தீங்கன்னா மீனத்துல வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு குரு வந்து வலிமை உட்கார்ந்துருக்காங்க ஆக்சுவலா மீனராசிக்கு வந்துட்டு ரசனி ஸ்டார்ட் ஆயிருக்கும் சொல்றாங்க ஆனால் அதுவே ரெண்டாம் சுற்றுலா இருந்ததுன்னா அது செவ்வாய் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து இருந்ததுன்னா அவங்க வந்து நிலம் வாங்கிடுவாங்க ஆனால் வீடு கட்டுறதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கு அப்படின்னா வந்துட்டு பழனி முருகனை வந்துட்டு நம்ம மெயினாக செவ்வாய்னா நிலம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு வச்சுக்கணும் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்றது ஜாதகத்தில் குக்குரன் நல்லா வலுவாக இருக்கவங்களோட ஜாதகத்தில் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு கட்டி போகலாம் ஏன்னா பிசு பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஷ் ஸ்ரீனிவாசன் இன்று நம்மோடு இணைந்துள்ள ஜோதிடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் பாபா ஆஸ்ட்ராலஜர் ஸோ வந்து இவர்கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் வந்து இந்த இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள உள்ள ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையில் நமக்கு வந்து அன்றாடம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதை பற்றின நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துட்ருக்குறீங்க எங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கனவு என்னென்னா சொந்த வீடு எப்படியாவது வாங்கிடணும் அதை வாங்கி என்னோட அப்பா அம்மாவை நான் வந்து அதில் இருக்க வச்சு பார்க்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருந்துட்டு இருக்கு அதுக்கு லோன் போட்டு வாங்குறது அப்படின்லாம் வந்து சேவிங்ஸ் பண்ணி வாங்குறதுன்றது ரொம்ப இப்பெல்லாம் ரேர் தான் இருந்தாலும் அந்த மாதிரி சொந்த வீட்டு கனவு யார் யாருக்கெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு எதுவும் இருக்குதா சார் நல்ல கொஸ்டின் சொந்த வீடுங்கிறது பலருடைய ட்ரீம் ஏன்னா எல்லாரும் வாடகை வீட்ல இருந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட சண்டை போட்டு இங்கே ஆணி அடிக்க கூடாது நாய் வளர்க்கக்கூடாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூட கூடாது அது பேச்சுலர்ஸ்க்கு வீடு கிடையாது அது இதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டு வெளியிலேருந்து வந்து வேலைக்கு வரவங்கள ரொம்ப பாடாப்படுத்திடுவாங்க அவங்களுக்கு என்ன தோணும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சொந்த வீடு நம்ம வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய கிடச்சிருக்குது அதனால ஒரு மூணு நாலு வருஷம் வேலை பார்த்துட்டு அஞ்சாவது வருஷம் வந்துட்டு ஒரு ஹவுசிங் லோன் மாதிரி போட்டு வீடு கட்டிவிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளுடைய ஜாதகங்கள் வந்துட்டு அப்படியே வந்து வந்துட்டு அடிக்கும் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் லோன் போட போகிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு கடன்கிற வலையில் போய் சீக்கிர போகிறீங்க ஏன்னா ஒரு லோன் வந்துட்டு வீட்டுக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா அதிகபட்சம் வந்துட்டு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் வரைக்கும் வாங்குறாங்க குறைஞ்சபட்சம் பதினஞ்சு வருஷம் வந்து நம்ம லோன் போட வேண்டி வரும் அப்படி அந்த பதினஞ்சு வருஷம் நம்ம லோன் போடுறப்போ வந்துட்டு நமக்கு அந்த நேரத்தில் இருக்கிற தசாபுத்தி நல்லா இருக்குதா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதில் வீடுங்கிறது நான்காம் இடம் சம்மந்தப்பட்டது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் வரும் ராசிக்கு நம்ம சொல்லக்கூடாது இன்றைக்குமே லக்னத்துக்கு சொல்லணும் அப்படி பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு கடகம் ரிஷபத்துக்கு சிம்மம் மிதுனமுக்கு கன்னி கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு துலாம் வரும் சிம்மத்துக்கு விருச்சிகம் மறுபடியும் வந்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொன்று வரிசையாக வரும் ஓகேங்களா அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நான்காம் இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு நட்பா அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு கடகம் நட்பு கண்டிப்பாக வீடு வாங்குறதுக்கு அந்த சந்திர தசையில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நடந்தது அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து துலா வந்து பகை பட் இருந்தாலும் அந்த இடத்துல தான் வந்துட்டு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரிஷப்ட் வீட்டில் போய் உச்சமாகாரு ஸோ பெண்களாலேயே அவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லோன் வந்து அப்ரூவல் வர வரப்போறவங்க இருக்கும் பெண்கள் அப்படின்னா மனைவி வழியில் வந்த பிறகு அவங்க வந்து வீடு வாங்குறது அப்படிங்கிற அமைப்பு உள்ள வரும் அதுக்கப்புறம் துலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பவனோட வீடு நாலாம் வீடாக வரும் அப்போ அது வந்து மூதாதீர்கள் சொத்து முன்னோரோட சொத்து லக்னத்துக்குமே ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன் வரும் இப்போ நீங்க லோன் வாங்க போறீங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு எல்லாமே நம்ம லோன்ல முடிச்சிட முடியாது ஏன்னா வந்துட்டு நீங்க லோன் வந்துட்டு எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் அப்படின்னு நீங்க கேட்டு போவீங்க பட் பேங்க் ஐம்பது லட்ச ரூபா கண்டிப்பாக சேங்ஷன் பண்ணாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சமோ இல்லாட்டி முப்பத்தஞ்சு லட்சமோ தான் பண்ணுவோம் மீதி பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் ரெடி பண்ண வேண்டி வரும் அந்த பதினஞ்சு லட்சமாக நம்ம மட்டும் இமீடியட்டாக இருக்காது ஏன்னா நம்ம இப்போ தான் மூணு நாலு வருஷம் வேலை பார்த்துப்பா மட்டும் அவ்வளோ காசு கண்டிப்பாக இருக்காது மீதி பயந்து வச்சு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் உங்களோட சப்போர்ட்டு அப்பாவோட சேவிங்ஸோ இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி அப்பாவோ இல்லாட்டி தாத்தாவோ ஏதோ சொத்து செத்து வச்சுருந்தாங்கன்னா அந்த சொத்தோட இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம முதல்ல ஒரு இன்ஷியல் பேமெண்ட்டு கட்டி அதுக்கப்புறம் முழுக்கில் போவோம் அந்த மீதி இருக்கிற முப்பத்தஞ்சு லட்சம் நம்ம கரெக்டாக அந்த டனரில் கட்டுவோமா அப்படிங்கிறது பிக் கொஸ்டின் மார்க்காக வந்து நிற்கும் ஏன்னா இன்றைக்கி புதுசாக ஒரு வீடு கட்ட நம்ம போயிடுவோம் இறங்கிடுவோம் எல்லாம் பிளான்லாம் பண்ணிடுவோம் ஆனால் அந்த லோன் ப்ராசஸிங்லேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டென்ஷன் ஆகிடுவாங்க ஏன்னால் எல்லாருக்குமே லோன் போட்டோன்னே கிடச்சிடுமா வாய்ப்பு இல்லை இதில் மெயினாக அந்த லோன் அப்படிங்கிற இடத்துல எடுத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி புதன் அப்படிங்கிறவர் மெயினாக வந்துடுவார் ஏன்னா டாக்குமெண்டேஷன் வந்துட்டாலே புதன் வந்துடுவார் டாக்குமெண்டேஷன் செக்கு ஓடி அதுக்கப்புறம் வேறு வேறு பேப்பர்ஸு பாண்ட்ஸு அக்ரிமெண்ட் டீலிங்கு எல்லாமே புதனோட சம்மந்தப்பட்டது எழுத்து டைப்ரைட்டிங் என்ன நீங்கள் கம்ப்யூட்டர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அது லெட்டர்ஸ் வர்றது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கனாலே செவ்வாய் தான் பூமி அவர் மூலியமாக அத சுக்கிரனோட சுக்கரனோட இது கான்செப்டில் வந்தோம் ஏன்னா அது வந்துட்டு உங்களுக்கு நிலம் சொந்தம் கிடையாது அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு பிளாக்ல ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்பேஸ்ல நீங்க வந்து லீவ் பண்ண போறீங்க அவ்வளோதான் தோட முடிஞ்சிடும் இது வந்து சுக்கரன் சப்போர்ட் பண்ணும் இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்திலே வந்துட்டு இந்த பூர்வீக நிலம் கிராமம் சார்ந்த விவசாயம் சார்ந்த நிலங்கள் எதுவும் வருதுன்னா அது வந்து சனிமானோட ஆளுமைக்குள்ள வரும் மெயினா வந்துட்டு நம்ம மக்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு என்ன சொல்றது காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லுவார் பாத்தீங்கன்னா அந்த கான் நிலம் வேணும்னா இன்றைக்கி இது கணக்கில் வந்து சென்னையில் வந்து ஒரு கிரவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு வேணும்னு சொல்லுவாங்க ஒரு கிரௌண்டாக கிட்டத்தட்ட அஞ்சரை சென்ட் இன்றைக்கி வந்துட்டு விற்கிற வழியில் அஞ்சரை சென்ட் சென்னையில் வாங்குறது ரொம்ப கஷ்டம் சரி இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா நான் வீடு வாங்குகிற யோகம் என்னோடய ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இந்தெந்த ராசிகளுக்கு தான் அந்த யோகம் இருக்குது இல்லை இந்தெந்த லக்னக்காரங்களுக்கு தான் வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படி எதுவும் இருக்கா அப்படி இல்லைன்னா வந்து அதில் எந்த லக்னமாக எந்த ராசியாக இருந்தாலுமே வந்து வாங்க முடியுமா சார் இதில் வந்துட்டு எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க முடியும் மெயினாக என்னன்னா அதுக்குண்டான தசாபதி அமைப்பணும் அவங்களோட சுய ஜாதகம் வந்து ஒத்துழைப்பு தரணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து லக்னம் லக்னாதிபதி வலு அதுக்கப்புறம் வந்து நான்காம் இடத்து அதிபதி வலு அதுக்கப்புறம் மெயினாக இவங்க ரெண்டு பேர் இந்த செவ்வாயும் நல்லா இருக்கணும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து நிலம் சுக்ரன் வந்து அப்பார்ட்மெண்ட்டு வீடு கட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் நல்லா இருந்தால் தான் அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருப்போம் அது போக வந்து குரு வந்து என்றைக்குமே கெட்டக்கூடாது எந்த ஒரு ஜாதத்துலயுமே மெயினாக வந்து இந்த குரு சுக்கிரன் செவ்வாய் இவங்க செவ்வாய் கூட ஓகே குருவும் சுக்கரன் பெருசா கெட்டு கூடாது அதனால அதை தான் இந்த வீட்டுக்கு உண்டான மெயின் ஃபோக்கஸே நம்ம பார்க்கணும் அப்ப குரு ஒருத்தங்க ஜாதகத்துல கெட்டு போயிருந்தது அப்படின்னா அவங்களால வீடு வாங்க முடியாது ரொம்ப டைம் டிலே ஆகும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தருக்கு ஐடி கம்பில வேலை செய்கிற பையன் வந்துட்டு இருபத்தஞ்சு வயசுல ஏன் பண்ணி முப்பது வயசுக்குள்ள வீட்டை கட்டி டக்குன்னு அப்படியே போயிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் எப்படியோ மேனேஜ் பண்ணி கட்டிட்டு போறாங்கன்னா அவரோட ஜாதகம் வலுவா இருக்கும் அவரை அடுத்து மேல படிச்சு போறாருன்னா அதுக்கு புதன் சப்போர்ட் இருக்குது குருவும் சப்போர்ட் இருக்குது செவ்வாய் ஓரளவு வந்து மறைமுக சூட்சமாக உழவு பெற்று உட்காந்துருக்கார் அப்படின்னா ஓரளவு சப்போர்ட் பண்ணி மேலே போயிடுவார் இது நடக்கும் இது அப்படியே ரிவர்ஸில் வந்தான்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறிவு கொஞ்சம் சுமாராக இருந்து குருவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல மிளந்தனா அவர் டாக்குமெண்டேஷனில் மாட்டுவார் லோனில் கரெக்டாக அந்த டர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய பேர் பார்க்க சும்மாவே படிக்க மாட்டாங்க இவர் சுத்தமாக கண்ணை மூடி சைனை போட்டு வாங்கிட்டு வந்துடுவார் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சிக்கலாக போய் சிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரக்குள்ள வீட்டையே விட்டுட்டு எனக்கு போதா சாமி நான் மறுபடியும் வாடகைகிட்டுக்கே போகிறேன் அப்படியே திரும்பி போயிடுவாங்க ஸோ என்னைக்குமே ஒரு புது வீடு வாங்குறப்போ அவங்க மெயினாக ஜாதகம் பார்த்த பிறகு தான் அவங்க உள்ளுக்குள்ளேயே போகணும் சும்மா வந்துட்டு ஆசைப்பட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணோம்னா அப்புறம் அவசியம் பின்னாடி சேர்ந்து வரும் ஏன்னா இவங்க மூணு பேர் முக்கியமானவங்களை ரூபிளை பண்ணிடுவாங்க புதன்

இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லிமிட்டடில் தான் அளவாக இருக்காங்க பெருசாக இல்லை அப்படிங்கிறப்ப வந்துட்டு சீட்டுக்கட்டில் ஜோக்கர் மாதிரி வர மாதிரி தான் ராகு ராகுக்கு இது இவங்கெல்லாம் கேமே இல்லை அந்த மாதிரி இவங்க உள்ளுக்குள்ளே வரும்போது அப்படியே கேம் சேஞ்ச் ஆகிடும் அப்போ என்ன ஆகும்னா இந்த ராகு வந்துட்டு குருவோடு சேரப்போ வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வையிலயோ இணைவிலேயோ வந்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ராகு வந்து அப்படியே ரொம்ப சுகத்துவப்படுத்திடுவாரு ஷார்ட் பீரியட்ல சடனா எல்லாமே பட்டு பட்டுப்பட்டு குடுத்துடுவார் குரு ராகு சேர்ந்து அவ்வளவு நல்லதா சூப்பரா இருக்கும் ஏன்னா இப்ப என்ன ஆகுனா அது வந்துட்டு அது குரு ராகு சேர்ந்தாலும் சரி இல்ல குரு ராகு பார்வையில இருந்து அது ஒரு இயற்கை சுப்பரோட வீட்டில் இருந்தோன்னா

யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாரு யார் யாருமே இல்லை அவருக்கு கடைசி நீங்க ஒருத்தர் தான் பேத்தி அப்படின்னா உங்க பேரில் மொத்தமாக எழுதி வச்சவங்க எப்படி இருக்கும் ஜாக்பாட் அச்சமா இருக்கும் ஏக்கர் ஏக்கரா அப்படின்னு திடீர்னு ஐம்பது ஏக்கரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ இது நடங்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ்ல வந்து நிறைய நின்று இருக்கும் நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா பஞ்சாயத்து ஓடிட்டே இருக்கும் கேஸ் அந்த கேஸு திடீர்னு இவங்களோட நல்ல டைம் இப்ப நான் சொன்னீங்களே இந்த குரு ராகு சடனா வந்து அந்த கேஸ் முடிஞ்சு ஓகேப்பா எல்லாத்துக்கும் பைசல் பண்றோம் பங்கு பிரிச்சு குடுக்குறோம்னு சொல்லி பிரிச்சு குடுத்துருவாங்க நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க என்ன நமக்கு இதுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் கிடைக்கும் இது வந்து ராகுக்கு இது வந்து சூப்பரா ரோல் பிளே பண்ணிட்டு போயிடுவாங்க இவங்க மெயினா வர்றது வந்துட்டு வாழ்க்கையில ரொம்ப நல்ல விஷயம் நிறைய வந்து ராகு கீதைகள் பயந்துக்கோங்க ஐயாவை வந்து கஷ்டப்படுத்திடுவாரு கஷ்டப்படுத்தினாலும் அவர் சில விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்கள மாதிரி குடுக்கறக்கு வேற யாருமே இல்லை அதாவது குரு தான் வந்துட்டு தனம் கொடுக்கறவர் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே பாவ கிரகங்கள் மாதிரி ஒரு இது வந்துட்டு வேற எந்த கிரகமும் தனி குடுக்க தடுப்பான்னு இருப்பாரு ராகுலாம் குடுத்தாருன்னா அச்சு துவம்சம் முடிவு ஏன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா சனியை போல செயல்படுவர் சுக்கரனை போலயும் செயல்படுவர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மல்டிபிள் கான்செப்ட் மாதிரி அவரை அப்படியே இந்த பக்கம் போற மாதிரி போய் இப்படி ஒரு பக்கம் தூக்கி விட்டுருவாரு உன்னை இழந்து இன்னொன்று வந்து அப்படியே மொத்தமா தூக்கி விட்டு மேல லிப்ட் பண்ணி போயிடுவார் ராகு என்னைக்குமே வர்றாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா மீனத்துல வந்து ராகு உட்கார்ந்துருக்கார் குரு வந்து வலிமையா உட்கார்ந்துருக்காங்க ஆக்சுவலாக மீனராசிக்கு வந்துட்டு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுவே ரெண்டாம் சுற்றுலா இருந்ததுன்னா அது பொங்கு சனி ஆக்டிவேட் ஆகும் கண்டிப்பாக அவங்க வீடு வாங்குறதுக்கு அவங்க தசாபூத்தியை கரெக்டாக மேட்சி இருந்து இந்த இதுவும் ஏழரை சனி வந்தோன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க சம்பாதிப்பாங்க அந்த பூஜைக்கு சொத்து திடீர்னு ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் போயிட்டு இருக்கப்போ அறாவது வருஷம் ஏழாவது வருஷம் யாரோ ஒருத்தர் மூலியமாக கனெக்ட் ஆகி அவங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி பொண்ணுக்கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு திடீர்னு சடனாக இந்த அம்மா இந்தோட ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்குது எனக்கு நான் எப்போ போவேன்னு தெரியல அதனால நான் அவங்க பேரில் எழுதி கொடுத்துட்டு சடனாக எழுதியும் கொடுப்பேன் இது நடக்கும் ஸோ இது ஒரு சூப்பர் கான்செப்ட்டு ஸோ இந்த ஒரு கான்செப்ட்டில் கிடச்சதுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் அந்த டைம் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அளவான தேவையாக ஒரு ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் மாதிரி அழகாக ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக உள்ள இன்டீரியர்லாம் மெதுவாக கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் இது வந்துட்டு ஒரு இயற்கையை நல்ல விதமா கொண்டு போறது இதுவே கொஞ்சம் ராங்கா போச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ அதே கேது இதுதான் சனி நீங்க கேட்டிங்களா முதல்ல பாவ வீட்டுல உட்காரும் போது ஏன்னா இந்த எந்த விதத்திலும் இயற்கை சூப்பர் தொடர்பு கிடையாது வந்ததுன்னா இருக்கிற வீட்டையே உங்களால சரியா இஎம்ஐ கட்ட முடியாம கடைசியில வந்து பேங்க்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி ஜப்தி பண்ணிட்டு போற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடும் இதுவும் ராகு இது பண்ணணும் தான் ஏன்னா அங்க எந்த விதமான இது கிடையாது ஏன்னா சனி மாடி கஷ்டத்தை கொடுக்க தயாரா இருந்தோன்னா இவர் கூட சேர்ந்து எரிநட்பில் எண்ணெய் ஒத்து அப்படிங்கிற மாதிரி இவர் அதை சேர்ந்து அழகாக பண்ணிவிடுவார் நிறைய பேரோட பேங்கில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஏகப்பட்டன இருக்குது நிறைய பேர் ஆசைக்கு வீடு வாங்கிடுவாங்க ஆனால் அந்த தசா புத்தி கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இருபத்தஞ்சி வருஷம் லோன் போட்டிருக்காரு பதினஞ்சு வருஷம் அவர் குருதசை ரொம்ப நல்லா சூப்பராக போயிடுச்சு கட்டிட்டார் சனி தசை கரெக்டாக ஸ்டார்ட் ஆகி கேது புத்தி வருபோ மொத்தமாக இழந்துடுவார் சப்ஜாடாக வீடு வரை கொண்டு எல்லாமே போயிடும் கடைசியில வந்து மறுபடியும் அவர் வாடகை வீட்டுக்கே வந்து அதனால அதனாலதான் சொன்னீங்களோ ஒரு இத்தனை வருஷத்துக்கு லோன் அப்படின்றது வந்து தான் சொன்னது ஏன்னா பதினஞ்சு வருஷம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நமக்கு தசா பீடு தசை வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஸ்டார்டிங்காய் போறப்ப வந்து பதினஞ்சு வருஷம் ஓரளவுக்கு சமாளிச்சு கட்டிடலாம் ஆனா சனி தசை ஆரம்பிச்சதுன்னா அவர் கர்ம பலனை கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பார் நீங்க என்னெல்லாம் தப்பெல்லாம் பண்ணீங்களோ அந்த தப்புக்குண்டான பரிகாரத்துக்கு எல்லாத்தையும் மொத்தமா அவரே வந்து கொடுத்துடுவார் அவர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாரு இங்கே இதை வாங்கினா அப்படின்ட்டு அவர் எடுத்தார்னா யாரும் கொடுக்க முடியாது அதனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பாங்கண்ணா அதே மாதிரி அவர் பிடுங்கினாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அது போனது தான் அதுக்கப்புறம் அது கொடுக்கறதுக்கு அது மெதுவாக கொடுப்பார் ஆனால் நிலச்சி நிற்கும் ஆனால் டைம் ஆகும் அவ்வளோதான் சில பேருக்கு வந்து லேண்ட் வாங்குற யோகம் இருக்கும் வீடு கட்டுற யோகம் இருக்காது அதாவது லேண்ட் வாங்குவாங்க அது இன்னொரு பக்கம் அதை கொஞ்ச நாள் வச்சிருந்து அப்படியே சேல் பண்ணுறது அப்படியே பண்ணுவாங்க இதே அவங்க வீடு வாங்கி போட்டாங்கன்னா அது பாதியில் நிற்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிலமாக வாங்கி சேர்க்கக்கூடிய அந்த யோகம் அப்படின்றது வந்து எதை பொறுத்த அமையும் சார் நல்ல கிளி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வீடாக செவ்வாய் வரும் சரிங்களா ஸோ செவ்வாய் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து இருந்ததுன்னா அவங்க வந்து நிலம் வாங்கிடுவாங்க ஓகே ஆனால் வீடு கட்டுறதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பருணக்குடையவராக வருவார் அவருடைய பலம் அங்கே இருந்ததுன்னா அவர் வீடு கட்டிடுவார் சப்போஸ் அவர் அந்த பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கார் இல்லை கொஞ்சம் ம லக்னத்துக்கு மறைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் சொந்த ஊரில் வீடு கட்ட முடியாது இது நம்பர் ஒன்று அவர் நிலத்தை வாங்கலாம் விவசாயம் பண்ணலாம் மற்ற வேறு ஏதாவது விஷயங்களுக்கு பண்ணலாம் பட் வீடு அந்த இடத்துல கட்ட முடியவே முடியாது நீங்கள் தலைகளில் தண்ணி குடிச்சாலும் ஆஹா நடக்காது ஏன்னா அது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போய்டும் இன்னும் வந்துட்டு அதுக்கு குருவோட பார்வை வேணும் சப்போஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில் இருந்து செவ்வாயை பார்த்தார்னா வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு வரும் சப்போஸ் அவர் எதுவுமே இல்லை ஒரு பாவ தொடர்பு இல்லாமல் வெறும் அவர் செவ்வாய் மட்டும் தனித்து இருக்கார் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த லக்னத்துக்கு அவர் வந்து அவ்வளவு நல்லவர் கிடையாது பட் அவர் அங்கே உட்காந்துருக்கனால இங்கே மட்டும் வாங்க முடியும் மற்றபடி எதுவும் உழைக்கலாம் அந்த நிலத்தை வச்சு நீங்கள் பாடுபட்டு என்ன பண்ணுமோ பண்ணலாம் பட் வீடு அந்த இடத்துல கட்ட முடியாது சப்போஸ் அது கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட வீட்டில் வந்துட்டு யார் இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லபடியாக ஃபேவரட்டாக இருக்குதோ அவங்க பேருக்கு மாற்றி விட்டு அவங்க பேர்லயே எல்லாமே கம்ப்ளீட்டா மாத்தி பண்ற மாதிரி இருக்கும் அப்போதான் அந்த வீடே கட்டவே முடியும் இதே கன்னியா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் இப்போ மூணாவது விருச்சிகம் லக்னம் மூணாவது விருச்சிக வீடாக வரும் கன்னியா லக்னத்துக்கு அதே தான் வீடு வந்து லேசில் கொடுக்க முடியும் ஏன்னா குரு தேவி வந்துட்டு இவருக்கு பாதகாதிபதி சும்மாவே குரு கொடுக்க மாட்டார் மாட்டாரு ஏன்னா மேக்சிமம் கடனை சிக்கினா வெளியே வரவே மாட்டாங்க நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டாபிக்ல பேசியிருந்தோம் இருந்து மீள முடியாத முக்கியமான நான்கு ராசி லக்னங்கள் எடுத்தீங்கன்னா இந்த நாலு பேர் கன்னி மிதினம் மீனம் தனுசு வாங்கினாங்கன்னா மாட்டினாங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப சிரமம்

மதுல எல்லாம் வாங்க முடியாது நீ அடுத்த ஒரு கோயம்புத்தூர் இல்லாட்டி திருச்சி இல்லாட்டி திருநெல்வேலி வேற எங்கேயாவது போய் வீட்டை கட்டி வாங்கலாம் பட் பூர்வீக இடம் வந்து சார் அந்த மாதிரி பூர்வீகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு இப்ப நான் ஒருத்தருக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக்ல பேசணும் வந்து பூர்வீகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவகர்கள் சம்பந்தப்பட்டதுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாரு நாலு அஞ்சுல இருந்தா ஃபாரின்லாட்டி அட்லீஸ்ட் அந்த சொந்த ஊருக்கு அவர் வெளியே போயிடுவார் அவர் வெளியே போயிட்டே அந்த அவர் வெளியே போயிட்டா அந்த இடத்துக்கு ஒரு சம்மந்தம் எல்லாம் போயிடும் இல்ல நாளில் வந்துட்டு சனி உக்காண்டாரு அஞ்சுல ராகு உட்காண்டாருன்னா முடிஞ்சது அதுக்கப்புறம் அவர் இருக்க மாட்டாரு கண்டிப்பா வெளியே வெளியூர் வெளிநாடா போயிடுவார் அப்புறம் இந்த ஊரில் வேலைக்கு ஐ மீன் விடு ரிட்டையர்மெண்ட் லைஃபாவது இங்கே தங்கிலான்னு பார்த்தாலும் அதுவும் நடக்காது அவர் என்ன பண்ணுங்க சரி வேற வழியில் நம்ம கோயம்புத்தூரில் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ண நல்ல கிளைமேட் இருக்குது இல்லாட்டி என்னோடய கிராமத்தில் எங்கேயாவது திருச்சி பார்க்கலாம் பாட்டியோட இதில் பூர்வீகத்தில் போயிருக்கேன் ஏன்னா அஞ்சாம் இடம் வந்து ராகு தாய்வழி சொந்தங்களை குறிக்கக்கூடியது ஆனால் அங்கே போய் நான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நடங்கிறது சொந்த ஊரில் வாய்ப்பே இல்லை ஓகே சார் அடுத்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கக்கூடிய யோகம் சுக்கிரன் நல்ல வலுவா இருக்கவங்களோட ஜாதகத்துல வந்துட்டு அபார்ட்மெண்ட்ல வீடு கட்டி போகலாம் ஏன்னா இங்க இந்த இடத்துல வந்து செவ்வாய் கொஞ்சம் பலம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுக்கரனோட அபார்ட்மெண்ட்ல போய்றப்ப நல்லா இருக்கும் ஏன்னா அபார்ட்மெண்ட்ல ஒன்னும் பெருசா ஒன்னும் இல்ல ஏன்னா ஒரு ஸ்பேஸ்ல நீங்க வந்துட்டு இருக்கிறதுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்க வாங்கிக்கிறீங்க அவ்வளவுதான் அதுக்கு சுக்கிரன் தான் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் லைஃபே நல்லா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றேன் ஏன்னா எல்லாத்தோடையும் மக்களையும் ஜாலியா பேசி பழகிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து அப்படியே மூவ் பண்ணுவேன் ஏன்னா சுக்கரன் கூட புதன் ட்ராவல் பண்ணுவார் எப்போவுமே பக்கத்துல சூரியன் சுக்கரன் புதன் எல்லாமே அதனால அந்த சைடில் போறவங்களுக்கு வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் வந்து சுக்கரன் வளர்த்தவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் செவ்வாய் நல்லா வளத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் குருவோட இருக்கவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இண்டிவிஜுவல் வில்லா இந்த மாதிரி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை செவ்வாய் மட்டும்தான் வளர்த்துருக்காங்கன்னா அந்த நில நிலத்தை வச்சு விவசாயம் பண்றது அது சார்ந்த பண்ணை சார்ந்த விவசாயம் பண்றது அந்த மாதிரி தான் அதுக்கு சந்திரனும் சந்திரனும் வலுவாக இருக்கணும் பட்டு செவ்வாய் ஒருத்தருக்கு வலுவா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் சப்போர்ட் ஏன்னா சந்திரன் எல்லாரும் வந்துடணும் இந்த லைன் நான் தான் சொன்னீங்களா ஸ்டார்டிங்ல லக்னோ லக்னாசியோட வலுவை பொறுத்து தான் இது எல்லாமே வரும் அப்படின்ட்டு அது மெயின் அதுலேருந்து அப்படியே சப்ளை ஏறிட்டே போகும் இப்போ வந்து லேண்ட் எங்களுக்கு இருக்குது பூர்வீக நிலமாக இருக்கலாம் இல்ல நாங்களே சம்பாதிச்சு வாங்கின நிலமா இருக்கலாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு திடீர்னு வந்து இந்த பாலம் கட்டுற வேலை இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இது கவர்மெண்ட் இதுக்காக வந்து அந்த லேண்டை இப்ப வாங்கிடுறாங்க வந்து அவங்கள பொறுத்தளவில் அது வந்து ஒரு லாஸ் தான் இது எந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்ல எந்த தசா நடக்கும் போது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால போகும் சார் மீன லக்னம் மீனராசி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆறு குடியவரம் வருவாரு ஆறு கடன் எதிரியை நிதியை கொடுக்கிறார் இந்த லக்னத்துக்கு நண்பர் தான் ஆனா கவர்மெண்ட் சைடுல இருந்து எல்லா பிரச்சனையும் வரந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய லக்னம் ரசித்துல முக்கியமானது இது ஒன்னா வரும் ஏன்னா இவங்க போய் மாட்டிக்குவாங்க அதே மாதிரி துலா லக்னமும் வந்து சூரியனு பாதுகாதிப்பதே வரு பதினோராடம் தான் நம்ம எண்ணங்கள் ஆசைகளை நிறைவேற்ற மாதிரி ஒரு இது வரும் அப்படி போறப்போ என்ன ஆகுனா ஏன்னா இந்த நாலாம் வீட்டுக்கு துலா லக்னம் சனி ராஜ ராஜ யோகாதிபதினா அவருக்கு நேர் எட்டாம் இட வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பஞ்சாயத்து குட்டுறவர் இவ எங்கள் இவங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து ஏதோ ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்களா பாலம் கட்டுறது இல்லாட்டி புதுசாக ரோடு வரதுன்னு சொல்லிட்டு அவங்களோட நிலத்தை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு ஒரு சொற்ப அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க அது ஒன்றுமே இருக்காது ஏன்னா நம்ம வந்துட்டு அவ்வளோ காசு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம் இவங்க வந்துட்டு திடீர்னு இல்லை சார் இந்த பக்கம் வந்துட்டு ஏர்போர்ட் வருது நீங்கள் அவங்க நிலத்தை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போயிருவோம் பாவமாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு சூரியன் வந்துட்டு வலுவாக இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ கூட சமீபத்தில் இவர் விஜயகாந்த் சார் இறந்து போனார் அவருடைய வீட்டை வந்துட்டு ஐ மீன் அவர் கல்யாண கல்யாணத்தை வந்துட்டு அவ்வளோ அழகாக கட்டி எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவருடைய ஜாதக பிரகாரம் வந்துட்டு அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தாலும் அந்த சனி தசை பீரியடு அப்படிங்கிறப்போ சனி பார்வையில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு எல்லாமே வந்துட்டு பாதியிலே கட்டாயிடுச்சு சி அது அரசியல் காரங்கள் நிறையா இருக்கலாம் பட் அந்த ஒரு டைம் பீரியட் வந்து நடந்தப்போ கரெக்டாகிடுச்சு இத்தனைக்கும் அவர் எவ்வளவோ தான தர்மம் பண்ணுவார் தான் கிரகங்கள் என்றைக்குமே வந்துட்டு அதோடய வேலையை கரெக்டாக செஞ்சிடும் அதில் நல்லவன் கெட்டவன்லாம் எதுவுமே பார்க்காது அது அந்த வேலையை அப்பப்போ கட் பண்ணிவிட்டு போயிட்டே வரும் அவர் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணல இத்தனைக்கும் அவரோட இடம் தான் அதில் வந்துட்டு ரோடு இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு பாதை போடுறோம் பையன் இது பாலம் கட்டுறோம் சொல்லி போட்டு அந்த இடத்த அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணி கட் பண்ணிட்டாங்க பாவம் அவர் இப்போ கொஞ்சம் பெரிய நபர்கள் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து அவங்களால எப்படியோ மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும் இருக்கிற ஒரே ஒரு வீடு அந்த வீடு இல்லைன்னா ஒரே ஒரு லேண்ட் வச்சுருக்கோம் எங்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க ஸோ ஜாதகப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ சில கிரகங்கள் வந்து வலு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஆகாத ஒரு தசை வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கும் போது இதில் வந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் அந்த மாதிரி இருக்கா இல்லை வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி ஏதாவது பரிகாரங்கள் அப்படி ஏதோ இருக்கிறா பரிகாரங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குறக்காக மட்டும்தான் சொல்கிறது அதனால எந்த ஒரு மாற்றமும் பெருசாக நடந்துடாது இதுதான் ரியாலிட்டி எல்லா பரிகாரமும் வந்துட்டு பெருசாக ஹெல்ப் பண்ணிடாது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ராசிகள் அங்கினத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சிவ வழிபாடும் முருகர் வழிபாடும் பண்ணுறது தான் வந்துட்டு நல்ல ஒரு விஷயம் அதில் வந்து திருச்சியில் ஒரு கோயில் சில கோயில்கள் இருக்குது அதே மாதிரி வீடு வாங்குறதுக்கு அப்படின்னா வந்துட்டு பலடி முருகனை வந்துட்டு நம்ம மெயினாக செவ்வாய்னா நிலம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு பண்ணுறதுக்கு பூமிநாதர் திருக்கோயில்னு சொல்லிட்டு திருச்சியில் ஒரு கோயில் இருக்குது ஸோ அந்த நான் அந்த சுவாமி போய் வழிபட்டு வர்றது ரொம்ப நல்ல விசேஷமான வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புக்கல்லூர்னு ஒரு ஒரு ஊர் இருக்குது அந்த இடத்துல இருக்கிற சிவன் கோயிலே வந்துட்டு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வர்றது நல்லது இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கோயில் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இந்து சமய அறநிலையத்துறை கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் ப்ளஸ் கோயில் இருக்குது நம்ம கிட்டே இருக்கிறது பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோயில் வரும் ஸோ அப்படி லிஸ்டார்ட் பண்ணால் ஏகப்பட்ட கோயில் நம்ம லிஸ்டார்ட் பண்ணலாம் பட் இப்போதைக்கு நம்ம சொல்கிறது வந்து சிவனும் அந்த முருகனோடும் அந்த இது இந்த திருச்சியில் இருக்கிற பூமிநாதர் கோயிலும் பழனி முருகன் கோயிலும் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் நம்ம சொல்லலாம் பட் அவங்களோட ஒரிஜினல் ஜாதகப்படி யார் யார் எங்கே போகணுமோ பொறுத்து தான் வந்துட்டு அதுவும் அந்த தசா தசாபதி வரணும் வீடு கட்டுறதுக்கு இல்லை நம்ம அதை பற்றி யோசிக்கவே முடியாது வீணாக யோசிச்சா பணம் தான் வரையமாகும் டைமும் வரையமாகும் ஸோ வந்து வீடு சொந்த வீடு கனவு அப்படின்றது நிறைய பேருக்கு கனவாகவே இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு வந்து எப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வரும் அப்படின்றத வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க யார் யாருக்கு எந்தெந்த வகையில் வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் வீடு சொத்துக்கள் வந்து வரக்கூடிய யோகம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க இதே போல் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றிகள் சார் நன்றி லைகோ ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அருண்மேஜின் அசத்தலான நடிப்பில் மிஷின் சாப்டர் ஒன் வருகிற ஜனவரி பன்னிரெண்டு முதல் திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சன்லைன் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில் சன்லைன்ல சமைச்சா சக்தி தானா வரும்